தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுநர்களின் ஆட்டோக்களை இயக்க விடாமல் சிலர் தடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. சக்திவேல் ராமகிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளிகள் இருவரும் இளையரசரேந்தல் சாலையில் சவாரி ஏற்றி இறக்கி வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு கூடுதல் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள சில ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு கூறி இயக்க விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வருமானம் இழந்து நடுத்தருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை கூறும் அவர்கள் கோவில்பட்டி டிஎஸ்பியிடம் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். இப்போ ஐயா டிஎஸ்பி ஆகிட்ட நம்ம முறையிட்டு வந்திருக்கேன், ஒரு மனு கொடுத்துட்டு அவர் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி விட்டாருன்னா எங்கள் பிள்ளையில வச்சு நாங்கள் அவர் வாழ்ந்துக்கிடுவோம். நாங்கள் இன்னமேல் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போனோம் வச்சோம் அப்படின்னா எங்களுக்கு செய்கிறதுக்கே ஒரு ஆள் வேலைக்கு ஆள் தேவைப்படும். நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது.